இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அது ஒரே ஒருத்தர்னால தான் முடியும் அவர் கையில தான் வந்து இருக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றது அது வேற யாரும் இல்ல இந்திய பிரதமர் மோடி தான் பிரதமர் மோடி நினைச்சாரு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லலங்க ஒயிட் ஹவுஸோட ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல அதை பத்தி வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் வந்துச்சு அதுல நம்ம ரஷ்யா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக வந்து ஆரம்பிச்சுட்டோம் அது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் மோடி வந்து உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கும் கால்

கண்டிப்பா பிரதமர் மோடி நினைச்சாரு அப்படின்னா புத்தினை வந்து கன்வின்ஸ் பண்ண வந்து முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினுக்கும் பிரதமர் மோடிக்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு எப்ப வேணா பிரதமர் மோடி வந்து புத்தினுக்கு டைரக்டா கால் பண்ணி வந்து பேசுறாரு ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்க சமயத்துல பிரதமர் மோடி வந்து இந்த விஷயத்த வந்து எடுத்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து புத்தின் வந்து கேட்பாரு அவர் வந்து கன்வின்ஸ் ஆவாரு இப்ப உக்ரைன்ல வந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க உக்ரைன் மோசமான நிலைமைக்கு இருக்குன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு பர்சன் ஆனா புத்தின் வந்து காரணம் அவர் நினைச்சா இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆனா அவர் இன்னும் வந்து இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கல அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து ஏதாவது வந்து தலையிட்டா அதை வந்து அமெரிக்கா வரவேற்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் பண்ண ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணி வந்து அவர் வந்து பேசிருக்காரு என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் டேரக்டா புத்தின பார்த்து கேள்வி கேட்டாருங்க போன் எல்லாம் நேரடியா போய் வந்து புத்தின் அவர்களை பார்த்து இது வந்து போருக்கான யுகம் வந்து கிடையாது அதனால வந்து அமைதியான முறையில உங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்துக்கோங்க போர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா புத்தின பார்த்து வந்து சொன்னாரு அதே ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் பிரசிடென்டான ஜென்ஸ்கிட்டயே வந்து சொன்னாரு ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்னால கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் போக்ஸன் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இவர் பேசுன பேச்ச பார்த்தா நமக்கு என்ன தொழுதுன்னா எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்ற மாதிரி தாங்க வந்துருக்குது ஏன்னா அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா கச்சா எண்ணெய் வந்து வாங்கும் போது அமெரிக்கா ஆச்சு பூச்சு அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஏ இந்தியா நீ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுப்பா ஐரோப்பிய நாடுகளுக்குலாம் வந்து தடை வந்து வச்சிருக்கோம் நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க இதெல்லாம் நம்ம இந்தியா வந்து ஒரு பொருட்படுத்தாம நாங்க எங்களுக்கு தேவை நாங்க வந்து வாங்குறோம் இதை எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து முதல்ல இருந்தே ஒரு நடுநிலையான முடிவுல தான் வந்து இருந்தோம் இருந்தாலும் வந்து அமெரிக்கா என்னென்னமோ பிரெஷர் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா நம்ம கேட்ட பாடல இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இந்தியாட்ட வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரிலாம் வந்து இறங்கி வர ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா இந்தியா தான்ப்பா இந்த பிரச்சனை வந்து தீர்க்க முடியும் புத்தின வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னா அது இந்தியாவில மட்டும் தான் வந்து முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து பேச வந்து ஆரம்பிச்சாங்க இதுக்கான காரணம் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைல நம்ம இந்தியா எடுத்த நிலைப்பாடு தான் நம்ம பிரதமர் மோடி ஆகட்டும் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரி உக்ரைனுக்கு நாங்க ஆயுதத்தை கொடுக்குறோம் நாங்க வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பிரச்சனையுமே வந்து ஏத்தி விடாம நம்ம பிரச்சனை வந்து சால் பண்றதுக்கு தான் வந்து பார்க்குறோம் அப்பா ரெண்டு நாடுகளும் பிரச்சனையா நீங்க உட்காந்து பேசுங்க மூணாவது நாடா உள்ள விடாதீங்க பேச்சுவார்த்தை தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனையை தணிக்கிற மாதிரி தான் வந்து பேசிருக்கோம் ஆனா மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து உக்ரைனை உசுப்பேத்து உசுப்பேத்து விட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்காவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஒயிட் ஹவுஸோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா இப்போதான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போய் அங்க உள்ள முக்கியமான டெலிகேட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கூட வந்து மீட் பண்ணார் அப்படின மாதிரி எல்லாம் வந்து செய்தியில் வந்திருக்கு இந்த மாதிரி இருக்க சமயத்துல புட்டினை வந்து கன்வின்ஸ் பண்ணனும் அது பிரதமர் மோடினால மட்டும்தான் முடியும் அப்படி சொல்லிட்டு அமெரிக்காவோட ஒரு டிப்ளோமேட் வந்து சொல்றாருனா இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்மென்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படிங்கற அவசியம் வந்து இல்ல ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स